Hi, இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் 1 கப் எடுத்துக்கோங்க, ஒரு அரை தக்காளி நறுக்கிக்கோங்க, அரை வெங்காயம் நறுக்கி வெச்சுக்கோங்க. புளி வந்து கொஞ்சோண்டு எடுத்து அது நல்லா திக்கா இந்த மாதிரி கரைச்சு வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அரைக்கிறதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெள்ளை பூண்டு பல். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு. அப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு பிஞ்ச் காயம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, வத்தப்பொடி. காரத்துக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணி அது வெடிச்சதுக்கப்புறம் அது கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இந்த வெண்டைக்காவை நல்லா வேக வைக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வெந்துட்டிருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. காயம் 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற புளியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிலர் வந்து இதில் மாங்காய் சேர்ப்பாங்க. மாங்காய் சேர்த்தா கொஞ்சம் புளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.